நான் யோசித்து பார்க்குறேன் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மற்றவங்க மாறணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணும் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க அது போல தான் இருப்பாங்க கணவன் மனைவி மாற்ற right கேள்வி கேட்குறாங்க அப்போ ஆண்டவர் ஊழியக்காரன் மூலியமாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன நீ ஏசுவி விசுவாசி அவ்வளோதான் அவனு சொல்கிற ஆலோசனை நீ விசுவாசி அவருடைய மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற தேவடை பிள்ளையா நீ மாறணும்னு சொல்லி விரும்புகிறார் எனக்கு இன்னைக்கு ஆண்டு கொடுத்த வார்த்தையை இந்த செய்தியை கேட்குற நாம் எல்லோரும் முதல்ல மாறணுங்க எப்படி மாறணும் அவர் மேலே விசுவாசம் வைக்கிற விசுவாசியாக மாறணும் இன்னும் கிறிஸ்தவர்களாக மாறணும் உண்மையான கிறிஸ்தவங்களாக மாறணும் சும்மா காட்சியும் கிறிஸ்தவங்க நிறைய இருக்கிறாங்க நிஜ கிறிஸ்தவங்களாக மாறணும் ஒரு ஊழியனாக மாறணும் நான் மாறினா மற்றவங்கள என் மூலியமாக ஆண்டு மாற்றுறது ஆண்டுக்கு எளிமையான காரியம் நான் யோசித்து பார்க்குறேன் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மற்றவங்க மாறணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணுவோம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க ஆனால் அவங்க அதுபோல் தான் இருப்பாங்க எல்லாம் மற்றவங்கள மாற்றுறதில் தாங்க நேராக செலவழ்த்துறோம் நான் சொல்கிறேங்க நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் நீங்கள் மற்றவங்களை மாற்றவே முடியாது இப்போ கணவன் மனைவி மாற்ற முடியுமா அந்த செய்தியை கேட்குற கணவன்மார்களை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் மனைவி மாற ட்ரை பண்ணீங்க மாறிட்டாங்களா இல்லை மனைவிமார்கிட்ட கேட்குறேன் நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் கணவர் மாறிட்டாரா நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் பிரதர் எவ்வளோ வருஷம் நான் ட்ரை பண்ணுறேன் பிரதர் நான் நினைக்கிற மாதிரி என் கணவர் இல்லை மாற்றவே முடியல பிரதர் சரி விடுங்க உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மாற்றிடுவீங்களா அவங்க மாறணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க ஆனால் சோர்ந்து போயிடுறீங்க நான் சொல்கிறேங்க எவ்வளவு மற்றவங்களை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் நீங்கள் தோல்வி தான் அடைமை நான் அடிக்கடி ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்குறேன் மூன்று வருஷம் பன்னெண்டு சீசர்களை மாற்றணும்னு சொல்லி அநேக டீச் பண்ணுறார் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார் நேரம் செலவழிக்கிறார் ஆனால் பாருங்கள் மீன் பிடிக்கிறதுல ஆரம்பிக்கிறான் பேதுரு முடித்து மூன்றை வருஷத்தில் மீன் பிடிக்க போயிடுறான் அப்போ மூன்றரை வருஷம் இவங்களை மாற்றணும்னு சொல்லி எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் எவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் பனிரெண்டு சீசர்களில் பண ஆசை இருக்கிறவன் இருக்கிறான் யூதாஸ்குரியதான் இருக்கிறான் சிபாரசு கூப்பிட்டு வர்றான் பாருங்கள் என் பிள்ளை ஒரு பிள்ளை வலதுபுறத்தில் இருக்கணும் இன்னொரு பிள்ளை இடதுபுறத்தில் வச்சுருக்கணும் என் பிள்ளைகளை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இடம் கொடுக்கணும் அவங்க அம்மா போய் சிபார்சு கூப்பிட்டு வர்றான் இன்றைக்கி அந்த பனிரெண்டு சீசர்களில் நிறைய பேர் யார் பெரியவனு சண்டை போடுறாங்க பாருங்கள் இன்றைக்கி இக்கால கிறிஸ்தவங்கள்லேயும் அது தாங்க உங்கள் சர்ச்சில் நீங்கள் பன்னெண்டு பேர் இருக்கீங்களா இல்லை ஐம்பது பேர் இருக்கீங்களா நூறு பேர் இருக்கீங்களா அந்த நூறு பேர் கிறிஸ்தவங்களை நம்ம சர்வே எடுத்தோன்னா சில பேர் மீன்பிடிக்க போகிற பேதுரு மாதிரி தான் இருப்பாங்க சில பேர் சிவரசுக்கு ஆட்களை தான் இருப்பாங்க சில பேர் பண உள்ளவங்களா தான் இருப்பாங்க இந்த கிறிஸ்தவங்களில் இப்படி தாங்க இருக்கிறாங்க ஆண்டவர் பாருங்க ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து காண்பித்தார் ஐயா அல்லா இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியை மற்றவங்களே நீங்கள் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பிரகாரம் முயற்சித்து மாற முடியலையா அவங்க எப்படி மாறணுமோ அதே போல் நீங்க மாறிடணுங்க முதல்ல நீ ஒவ்வொருத்தரும் மாறிட்டீங்கன்னா இந்த செய்தியை கேக்குற நீங்க மாறிட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்க மாறிடுவாங்க